வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ வந்து ஃப்ரம் சீஃப்டம்ஸ் டு எம்பையர்ஸோட செகண்ட் பார்ட். இதில் மௌரியன் எம்பையரோட ஸ்டார்டிங் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து பிந்துசாரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி சந்திரகுப்த மௌரியா தான் வந்து ஃபர்ஸ்ட் கிங், இஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் மௌரியன் எம்பையர். அடுத்து அவரோட பையன் வராரு. அவரோட பையன் யாருன்னு பார்த்தோம்னா பிந்துசாரா. பிந்துசாராவோட ரியல் நேம் பார்த்தோம்னா சிம்மசேனா. பிந்துசாராவோட ரியல் நேம் சிம்மசேனா. அண்ட் இவர் இந்த மௌரியன் காலத்தில் வந்து கிரீக்கர்கள் கண்டெம்பரரி, சமகாலத்தில் வந்து கிரீக்கர்களும் இருந்தாங்க. அதாவது மௌரியன் எம்பையர் ஃபார்ம் ஆகிறதுக்கு கிரீக்கர்கள் ஒரு முக்கியமான பார்ட்டாகவும் இருந்தாங்க ஆஃப்டர் நந்தா டைனஸ்ட்ரி. ஸோ அந்த வகையில் கிரீக்கர்கள் பிந்துசாராவை எப்படி கூப்பிடுவாங்கன்னு பார்த்தோம்னா அமிர்த கத்தா, அமிர்த கர்த்தா. இதோட மீனிங் பார்த்தோம்னா ஸ்லேயர் ஆஃப் எனிமீஸ். ஏன்னு பார்த்தோம்னா பிந்துசாரோட ஆட்சி காலத்தில் தான் வந்து எம்பையர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே போயிட்டுருந்துச்சு. அவரோட ஆட்சி காலத்தில் பக்கத்தில் இருக்க எம்பையர்லாம் வந்து ஆக்கிரமிச்சிட்டே போயிட்டுருந்தாரு. அண்ட் பிந்துசாரோட டைம் பீரியட் பார்த்தோம்னா அதோட எப்போ இருந்து எப்போ வரைக்கும் ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 298 பிசியிலேருந்து 273 பிசி வரைக்கும். பிந்துசாரோட டைம் பீரியட் 298லேருந்து 273 பிசி வரைக்கும். இவரோட சமகாலத்தில் இருந்த ஒரு முக்கியமான புத்திஸ்ட் மாங்க், மௌரியன் எம்பையர் நீங்கள் எடுத்துட்டாலே இவங்க அதிகமாக ஃபாலோ பண்ணது வந்து புத்திசம் தான். பிந்துசாரோட கண்டெம்பரரியாக எந்த ஒரு புத்திஸ்ட் மாங்க் இருந்தார்னு பார்த்தோம்னா கண்டெம்பரரியாக இருந்த ஒரு புத்திஸ்ட் மாங்க் யாருன்னு பார்த்தோம்னா டரானாத். டரானாத் ஓகேங்களா, டரானாத்துங்கிறது வந்து பிந்துசாரா பீரியடில் இருந்த சமகால புத்திஸ்ட் செயிண்ட். அடுத்து இவருக்கு அடுத்து ஆட்சியில் வர்றவர் தான் வந்து அசோகா, த கிரேட் எம்பையர் அசோகா. பிந்துசாரோட ஆட்சி காலத்தில் அவரோட மகனான அசோகா கவர்னர், உஜ்ஜயினோட கவர்னராக இருந்தார். அதுக்கு அடுத்தது கவர்னராக இருந்தார். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வைஸ்ராய் ஆஃப் டக்ஸிலா, வைஸ்ராய் ஆஃப் டக்ஸிலா. அதுக்கு அடுத்தது தான் வந்து எம்பரராக ஆனார். இவரோட ஆட்சி காலம்னு பார்த்தோம்னா 273 பிசியிலிருந்து 273 பிசியிலிருந்து 268 பிசி. அண்ட் பிந்துசாராவோட இரண்டாவது மகன், செகண்ட் சன்னு தான் வந்து அசோகா. பிந்துசாராவோட இரண்டாவது மகன்னா அசோகா. அசோகாவோட நிக்னேம்னு பார்த்தோம்னா தேவனம் பியா, தேவனம் பியா. அதோட மீனிங் பிலவுட் டு த காட்ஸ், பிலவுட் டு த காட்ஸ். இவரோட ஆட்சி காலத்தில் ஸோ பிந்துசாரா கீழே வந்து நிறைய எம்பையர் இருந்துச்சிங்களா, அந்த மொத்த எல்லா எம்பையருமே வந்து ஒரே ஒரு பொலிட்டிக்கல், ஒன் பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி கீழே கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா அசோகா. ஸோ அவரோட மொத்த எம்பையருமே வந்து ஒரே ஒரு பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி கீழே கொண்டு வந்த ஒரு முக்கியமான மௌரியன் எம்பையர் யாருன்னு பார்த்தோம்னா அசோகா. இவரோட பீரியடில் லேண்ட் டேக்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு துறைக்குமே வந்து தனித்தனியான டிபார்ட்மெண்ட் போட்டு, அக்ரிகல்ச்சர் ஆகட்டும் ரெவன்யூ ஆகட்டும் ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி டிபார்ட்மெண்ட் போட்டு தன்னோட ஆட்சி காலத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தார். இவரோட காலத்தில் மிக முக்கியமான போர் அப்படின்னு பார்த்தோம்னா கலிங்கா வார். இந்த கலிங்கா வார் இவர் ஆட்சி ஏற்றது பார்த்தோம்னா 273 பிசியில். கலிங்கா வார் 261 பிசியில் வருது, 261 பிசியில். இந்த வாரில் ரொம்பவே சேதம் அடையுது, அதிகமான பொருள் செலவும் சரி உயிர் சேதமும் அதிகமாக ஏற்படுது. இந்த வாரை பற்றி இவரோட இன்ஸ்கிரிப்ஷனான ராக்கெடிக் 13 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ராக்கெடிக் 13 இந்த வாரை ஒரு ஹாரர் வார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கலிங்காங்கிற பிளேஸ் வந்து இப்போ இருக்க ஒரிசா, கலிங்காங்கிறது வந்து இப்போ இருக்க ஒரிசா தான் இந்த கலிங்கா. அண்ட் அசோகா வந்து மொத்தமாக வந்து 40 வருஷம் வந்து ஆட்சி காலத்தில் இருந்திருக்காரு. ஸோ அசோகாவோட முக்கிய, அசோகாவை மென்ஷன் பண்ணி ஒரு கோட் வந்து அசோகா சைன்ஸ்
and shines brightly like a bright star even up to this day. H.G. Wells, a historian. இவர் அசோகாவை பற்றி ரொம்ப புகழ்ந்து ஒரு கோட் சொல்லியிருக்காரு. அடுத்து அசோகா பீரியடில் நிறைய இன்ஸ்கிரிப்ஷன் இருந்தது நம்ம பார்த்துருக்கோம். இவரோட மொத்த இன்ஸ்கிரிப்ஷன், அதாவது எடிக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அது மொத்தமாக 33 எடிக்ஸ் ஆன் த பில்லர் ஆஸ் வெல் அஸ் கேவ் பவுல்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தமாக 33 எடிக்ஸ், அதில் 14 மேஜராக ராக் எடிக்ட் இருக்கு. மேஜர் ராக் எடிக்ட் இன் இண்டியா. அசோகாவோட மேஜர் ராக் எடிக்ஸ் இன் இண்டியான்னு கேட்டாங்கன்னா அது 14. அண்டு அதிகமான இந்த அசோகா எடி இன்ஸ்கிரிப்ஷனை வந்து அதிகமாக டிசிஃபர், அதாவது அந்த லாங்குவேஜ் டிரான்ஸ்ஃபர் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா ஜேம்ஸ் பிரின்சப். ஜேம்ஸ் பிரின்சப். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்கிரிப்ஷன்லேருந்தும் நமக்கு நேஷ்னல் சிம்பிளாகட்டும், நேஷ்னல் எம்ப்ளம் அண்டு நேஷ்னல் ஃப்ளாகில் இருக்க அந்த சக்ரா, அதெல்லாம் வந்து அசோகாவோட இன்ஸ்கிரிப்ஷன்லேருந்து தான் எடுக்கப்பட்டது. அதில் முக்கியமானது பார்த்தோம்னா லயன் கேபிட்டல். இந்த லயன் கேபிட்டல் வந்து சார்நாத்தில் இருக்க இன்ஸ்கிரிப்ஷனில் இருந்து எடுக்கப்பட்டது. அண்டு இந்த அசோக் சக்ரா இருக்குது பார்த்தீங்களா, அசோக் சக்ராவும் அங்கேருந்து தான் எடுக்கப்பட்டது. அதுதான் வந்து நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாகில் இருக்குது. ஸோ இந்த நேஷ்னல் கேபிட்டல் லயன் கேபிட்டலுங்கிறவங்களா, இந்த லயன் கேபிட்டல் வந்து 4 லயன் கேபிட்டல் சார்நாத்தில் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 4 லயன் கேபிட்டல் சாஞ்சிலையும் இருந்திருக்கு. 4 லயன் கேபிட்டல் சார்நாத் அண்ட் சாஞ்சியில் ரெண்டு இடத்துலையுமே காணப்பட்டிருக்கு. அண்டு சிங்கிள் லயன் கேபிட்டல், அதாவது ஒரு தலை மட்டும் உள்ள லயன் கேபிட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ராம்பூர்வா. ராம்பூர்வா ஒரு லயன் உள்ள, ஒரு லயன் இருக்க தலை மட்டும், ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம்னா சிங்கிள் புல், ஒரே ஒரு புல், இதுவும் வந்து ராம்பூர்வா. அடுத்து முக்கியமான அனிமல்னு பார்த்தோம்னா எலிஃபேண்ட். ஸோ எலிஃபேண்ட்டை மென்ஷன் பண்ண இன்ஸ்கிரிப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா தௌளி. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 லயன் கேபிட்டல் எங்கெங்கே காணப்படுதுன்னு பார்த்தோம்னா முக்கியமானது சார்நாத், ஏன்னா அங்கேருந்து தான் வந்து நேஷ்னல் எம்ப்ளம் எடுத்திருக்கோம். அண்டு சாஞ்சிலே இருந்திருக்கு. அடுத்து பார்த்தோம்னா சிங்கிள் லயன் மட்டும் இருக்கிறது வந்து ராம்பூர்வா, ஒரே ஒரு புல், சிங்கிள் புல் வந்து ராம்பூர்வா. அண்டு எலிஃபேண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா தௌளி. அடுத்து இந்த கலிங்க வார்க்கு அப்புறம் அதோட ரொம்ப மோசமான நிலைமையை பார்த்து அவர் ரொம்ப மனமுருகி போயிடுறாரு. அண்டு இந்த வார்க்கு அப்புறமே வந்து அவர் புத்திசமை ரொம்பவே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. புத்திசமை அதிகமாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் புத்திசமுக்கு மாறுறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக யார் இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா உபகுப்தா. ஸோ இவரோட கண்டெம்பரரியாக இருந்த ஒரு புத்திஸ்ட் மாங்க், யார் புத்திஸ்ட் உபதேசம் செஞ்சவர் யாருன்னு பார்த்தோம்னா உபகுப்தா. இவரோட இன்னொரு பேர்னு பார்த்தோம்னா நிக்ரோதா. நிக்ரோதா, ஓகேங்களா. உபகுப்தா நிக்ரோதா ரெண்டு பேருமே ஒருத்தங்க தான். இவர் காரணமாக தான் அசோகா வந்து கலிங்கா வார்க்கு அப்புறம் புத்திசமை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார், ரொம்ப தீவிரமாக ஆரம்பித்தார், ஓகேங்களா. அதனோட காரணமாக தான் வந்து நிறைய தர்ம யாத்திராஸ் வந்து போக ஆரம்பித்தார். ஒவ்வொரு வேறு வேறு ரீஜனுக்கெலாம் போயிட்டு பாலிசி ஆஃப் தம்மா, இது பாலிசி ஆஃப் தம்மாங்கிறது ஒன்று தான், தர்மா அப்படிங்கிறது ஒன்று தான், ஓகேங்களா. தம்மா ஆர் தர்மா ரெண்டுமே வந்து ஒன்று தான், ரெண்டுமே வந்து புத்திசம்கானது தான், ஓகேங்களா. இந்த புத்திசமை நிறைய வந்து பேச்சு கொடுத்து ஒவ்வொரு மக்களுக்கிட்டையும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். இந்த புத்திசமை இவர் ஃபாலோ பண்ணதுக்கான ஒரு ஆதாரமாக அசோகாவோட பில்லர் எடிக்ட் 2 வந்து காணப்படுது. அடுத்து இவர் மட்டும் ஃபாலோ பண்ணாமல் இவரோட பசங்களையும் பொண்ணையுமே வந்து ஸ்ரீலங்கா வரைக்கும் அனுப்பி புத்திசமை பரப்ப வைக்கிறாரு. அவரோட பையன் பார்த்தோம்னா மகிந்தா, அவரோட பொண்ணு சங்கமித்தா, இவங்க ரெண்டு பேருமே ஸ்ரீலங்கா வரைக்கும் அனுப்பி புத்திசமாக பரப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு கீழே நிறையா டிவிஷன்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்க்கு இது பண்ணிகிட்டு இருந்தார். அதே மாதிரி இந்த புத்திசமை பரப்பணுங்கிறதுக்காகவும் ஒரு தனியாக ஒரு அஃபீஷியல் மாதிரி போட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டை நடத்து வந்தார். அது வந்து தம்ம மகாமாதாஸ்,
தம்ம மகா மாதாஸ் ஓகேங்களா. இந்த அஃபிஷியல்ஸ் கீழே புத்திசமோட மெயின் பாலிசியான தர்மாவை ரொம்பவே பரப்பினார். அண்ட் இவரோட பீரியடில் தான் தேர்டு புத்திஸ்ட் கவுன்சில் நடக்குது. தேர்டு புத்திஸ்ட் கவுன்சில் எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னா பாட்டலி புத்ரா. அண்டு எடிக்ஸ் ஆஃப் அசோகா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த எடிக்ஸ் ஆஃப் அசோகாவில் 33 இருக்குது, அதில் 14 வந்து மேஜர். ஸோ அதிகமாக இந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து டிசிஃபர் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா ஜேம்ஸ் ஸ்கிரிப்ட்ஸ். அண்டு இந்த அசோகாவோட லாங்குவேஜ், ஸோ இன்ஸ்கிரிப்ஷனோட லாங்குவேஜ் எல்லாமே வந்து சான்ஸ்கிரிட் அண்ட் பிரக்ரீத். ஸோ பிரக்ரீத்துங்கிற லாங்குவேஜ் வந்து புத்திசம் ஓட மெயின் லாங்குவேஜ் பிரக்ரீத் தான். இந்த லாங்குவேஜும் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்லேருந்து தான் வந்து இவரோட அதிகமான இன்ஸ்கிரிப்ஷன் காணப்பட்டுச்சு. அடுத்து ஸோ சாஞ்சி, சாஞ்சி என்ன இன்ஸ்கிரிப்ஷன், ஸோ ஒவ்வொரு முக்கியமான இது மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. சாஞ்சி வந்து பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்லேயும், கந்தஹர் க்ரீக் அண்ட் அரமேனிக் இன்ஸ்கிரிப்ஷன்லேயும், நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டில் இருந்த ஒரு சில இன்ஸ்கிரிப்ஷன் அசோகாவோட இன்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து கரோஷ்தி அப்படிங்கிற லாங்குவேஜ்லேயும் பொறிக்கப்பட்டிருந்துச்சு. அதில் முக்கியமாக ராக்கெடிக் 2 and 13 இவரோட அசோகாவோட கண்டெம்பரரியாக சதன் சைடில் பாண்டியர்கள், சோழர்கள், கேரள புத்திரர்கள், சத்யபுத்ராஸ் இவங்க எல்லாருமே வாழ்ந்ததுக்கான ஒரு சின்ன எவிடன்ஸும் கிடைக்கப்பட்டிருக்கு. அது எங்கேன்னு பார்த்தோம்னா ராக்கெடிக் 2 and 13. ஸோ ராக்கெடிக் இவரோட முக்கியமான இன்ஸ்கிரிப்ஷன்லாம் எங்கெங்கே இருக்குன்னு ஒரு சின்னதாக பார்க்கலாம். பார்த்தோம்னா முக்கியமானது வந்து லும்பினியில் இருக்குது, லும்பினி இஸ் இன் நேபாள் அண்ட் பர்பரா கேவ்ஸ். பிரம்மகிரி இது வந்து கர்நாடகாவில். அடுத்து வந்து ஜான்சி மத்திய பிரதேஷ். இங்கே இருக்க இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க ஓகேங்களா. அடுத்து மௌரியனோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு, மௌரியனோட அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா ராஜா இருந்தார். ராஜா கீழே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மந்திரிகள் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த மந்திரிகள் அசம்பிளியில் ஒரு புரோஹித், ஒரு சேனாதிபதி, ஒரு மகாமந்திரி, அப்புறமேட்டு யுவராஜா அப்படிங்கிற சின்ன சின்ன போஸ்ட், சாரி சின்ன சின்ன டிவிஷன்ஸாக இருந்தாங்க. அடுத்து இந்த என்டையர் சிஸ்டம்லேயுமே வந்து ஸ்பை வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு. ஸோ மற்ற எம்பையரை பார்த்து இங்கே வந்து என்ன டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டாங்க. அண்டு ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி லும்பினி நேபாள் இந்த இடத்துல இருந்த இன்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நமக்கு கிடைக்கிறது என்னென்னு பார்த்தோம்னா மௌரியன் எம்பையரில் டாக்ஸ் சிஸ்டம் இருந்துச்சு. டாக்ஸ் சிஸ்டம் வந்து பலி பாகா அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே கிடைச்சின்னு பார்த்தோம்னா லும்பினி நேபாள் இன்ஸ்கிரிப்ஷன் மூலிமா. இந்த டேக்ஸ் மூலிமா நமக்கு டோட்டல் ப்ரொடக்ஷன்லேருந்து 1/6 அமௌண்ட் வந்து டேக்ஸாக நம்ம கட்டிடணும், வரியாக நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். அண்டு இந்த வரி மௌரியன் எம்பையர் கலெக்ட் பண்ணுற ஒவ்வொரு வரியுமே வந்து அவங்களுக்கு அதிகமாக எங்கே செலவாச்சுன்னு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காகவும் அதே மாதிரி கவர்மெண்ட் அஃபீஷியலுக்கு கொடுக்கறதுக்காகவும் அதிகமாக பயன்பட்டுச்சு. அடுத்து ஜுடிஷ்வரி, ஸோ தீர்ப்பு வழங்குறதுன்னு பார்த்தோம்னா தீர்ப்பு வழங்குறது, பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கறது எல்லாமே வந்து ஹையர் அத்தாரிட்டி யாருன்னு பார்த்தோம்னா கிங் தான். அண்டு கிங்கு கீழே நிறையா சபார்டினேட்டாக நிறைய பேரை உருவாக்கி வச்சுருந்தாரு. சின்ன சின்ன பஞ்சாயத்துகள் எல்லாமே வந்து அவங்க சால்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் மிலிட்ரி அட்மினிஸ்ட்ரேஷன், மிலிட்ரி அட்மினிஸ்ட்ரேஷனை இவர் 6 குரூப்பாக பிரிக்கிறாரு. அந்த 6 குரூப்லேயுமே 5-5 ஒவ்வொரு குரூப்லேயுமே 5-5 வீதம் மொத்தமாக 30 மெம்பர்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. அவங்க மூலிமா இந்த 6 டிபார்ட்மெண்ட்டுமே வந்து அவர் கவனிச்சிட்டு இருந்தார். 6 டிபார்ட்மெண்ட் வந்து நேவி கடல்படை, ஆர்மரி, ஆர்மரிங்கிறது வந்து மொத்தமான வெப்பன்ஸ் சப்ளை பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன், வெப்பன்ஸ் எவ்வளோ இருக்குது எவ்வளோ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது. அடுத்து இன்ஃபேண்ட்ரி சோல்ஜர்ஸ் தரைப்படை, கேவல்ட்ரி குதிரைப்படை, வார் ஆஃப் சேரியட்ஸ் சேரியட் மூலிமா தேர்படைகள் ஓகேங்களா, த வார் ஆஃப் எலிஃபன்ஸ் யானைப்படை, இதெல்லாமே வந்து 6 கமிட்டியாக ஃபார்ம் பண்ணி 6 கமிட்டிலையும் 5-5 மெம்பராக போட்டு கவனிச்சிட்ருந்தார்.
அடுத்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன். முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துட்டோம்னா இவங்க, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் கிராம் வந்து வில்லேஜ், அதுக்கு கீழே ஒரு குரூப் ஆஃப் வில்லேஜஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா சங்கரஹானா. சங்கரஹானா அந்த குரூப் ஆஃப் வில்லேஜஸ் சேர்ந்து டிஸ்ட்ரிக்டாக மாறும் இல்லைங்களா. டிஸ்ட்ரிக் வந்து அகர். அடுத்து குரூப் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து சக்ரா. சக்ரா ரெண்டா ப்ராவின்ஸ் ஓகேங்களா. கிராம் சிறிய வில்லேஜ், குரூப் ஆஃப் வில்லேஜ் வந்து சங்கரஹானா, அண்டு டிஸ்ட்ரிக் வந்து அகர். மொத்த டிஸ்ட்ரிக்ட் நிறைய குரூப் ஆஃப் டிஸ்ட்ரிக் வந்து சக்ரா இன்னும் ப்ராவின்ஸ் ஓகேங்களா. இதுதான் அவங்களோட முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன். அண்டு இதுலேயும் வந்து ஆறு கமிட்டியாக போட்டு, ஆறு கமிட்டி கீழே அஞ்சு மெம்பர்ஸ், ஒவ்வொரு கமிட்டிலையும் அஞ்சு மெம்பர்ஸாக 30 மெம்பர்ஸை போட்டு நிர்வகிச்சிட்டு இருந்தாங்க. அண்டு டவுன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து யாருக்கு கீழே இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா நாகரிகா. அந்த டவுன் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஹெட் யாருன்னு பார்த்தோம்னா நாகரிகா. அண்டு அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தது இருக்கிறவங்க பேர் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்தனிகா அண்ட் கோபா. ஸ்தனிகா அண்ட் கோபா. அடுத்து டியூனோட ஒரு முக்கியமான இன்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிர்னர் இன்ஸ்கிரிப்ஷன். அதிகமாக வந்து கிர்னர் இன்ஸ்கிரிப்ஷன் எங்கே இருக்குன்னு தான் கேட்பாங்க. கிர்னர் இன்ஸ்கிரிப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ஜுனாகர். இந்த ஜுனாகருங்கிறது வந்து இன்ஸ்கிரிப்ஷன் நேம் மட்டும் இல்லை, இது ஒரு பிளேஸ். எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா குஜராத். குஜராத்தில் இருக்க ஒரு இடம் தான் வந்து ஜுனாகர் இன்ஸ்கிரிப்ஷன், ஜுனாகருங்கிற பிளேஸ். ஸோ ஜுனாகர் இன்ஸ்கிரிப்ஷன் கேட்டாலும் கிர்னர் இன்ஸ்கிரிப்ஷன் கேட்டாலும் அது எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. இந்த இன்ஸ்கிரிப்ஷன் மூலயமா அந்த காலத்தில் மௌரியன் எம்பையர் பீரியடில் வந்து வாட்டர் ரிசர்வாயர்ஸை கட்டி தண்ணீரில் வந்து தேக்கி வைக்கிறதும் தண்ணீரை சேவ் பண்ணுறதும் இருந்தாங்க. அண்டு அந்த பீரியடில் சுதர்சன லேக் கட்டப்பட்டு அசோகாவோட பீரியடில், சந்திரகுப்த மௌரியோட பீரியடில் கட்டப்பட்டு அசோகாவோட பீரியடில் கம்ப்ளீட் பண்ணதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த கிர்னர் இன்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நமக்கு கிடைக்கிறது. அடுத்து கரன்சி. ஸோ கரன்சின்னு பார்த்தோம்னா இவங்க ட்ரேடுக்காக மட்டும் யூஸ் பண்ணல, சம்பளம் கொடுக்கறதுக்காகவும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் அஃபீஷியல்ஸ்லாம் வந்து லேண்ட் டேக்ஸ், மற்ற ரெவன்யூ டேக்ஸ் மூலயமா தான் வந்து பே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டேக்ஸ் எல்லாமே வந்து கேஷாக தான், சாரி அந்த பணம் சம்பளம் எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து பணமாக தான் கொடுக்கப்பட்டது. அந்த பணத்தில் ரெண்டாக சொல்கிறாங்க, ஒன்று வந்து சில்வரால் ஆனப்பட்டது, இன்னொன்று காப்பர் காயின்ஸ். சில்வர் காயின்ஸ் வந்து பனாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அண்டு காப்பர் காயின்ஸை வந்து மஷக்காஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சில்வர் காயின் வந்து பனாஸ், காப்பர் காயின் வந்து மஷக்காஸ். அடுத்து ட்ரேட் அண்ட் அர்பனைசேஷன். ட்ரேட் அண்ட் அர்பனைசேஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க பீரியடில் கண்டெம்பரரியாக அதிகமாக காணப்பட்டது வந்து கிரீஸ் ஓகேங்களா. கிரீஸ் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க நாடுகளான மலாயா, சிலோன், பர்மா, இதெல்லாம் வந்து சாணக்கிய எழுதின அர்த்த சாஸ்திரால வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சாணக்கிய எழுதின அர்த்த சாஸ்திரால இந்தந்த கண்ட்ரிஸ் கூடலாம் வந்து ட்ரேடிங் இருந்துச்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இவங்களோட மெயினான எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் வந்து சின்னதாக ஒரு கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இவங்க டைட்டியா, அதாவது யாரை வழிபட்டு வந்தாங்கன்னு பார்த்தோம்னா யக்ஷா அண்ட் யக்ஷீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யக்ஷாங்கிறது வந்து ஆண் கடவுள், யக்ஷிங்கிறது வந்து அவரோட மனைவியான பெண் கடவுள். இவங்க ரெண்டு பேரோட ஸ்டாச்சுவும் வந்து மௌரியன் காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்கிரிப்ஷனில் கண்டுபிடிச்சி, ஸோ இவங்கள தான் வந்து மௌரியன் காலத்தில் வழிபட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேஜில் பார்த்தோம்னா முக்கியமான இன்ஸ்கிரிப்ஷன் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத தான் ஒரு பிக்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ சாஞ்சியில் இருக்க ஒரு ஸ்துப்பா, அது சாஞ்சி வந்து போபால் மத்திய பிரதேஷில் இருக்குது. அண்டு சார்நாத், சார்நாத்லேருந்து ஒரு மோனோலித்திக் பில்லர் மூலிமா தான் நமக்கு லயன் கேபிட்டல் வந்து கிடச்சிது. அண்டு அசோக் சக்ராவும் அங்கே தான் கிடச்சிது, அந்த அசோக் சக்கரா ஜர்ம சக்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ராக் அண்டு பில்லரில் மட்டும் இல்லாமல் இவங்களோட இன்ஸ்கிரிப்ஷன் நிறைய கேவ்ஸ்லேயும் கிடைக்கப்பட்டுச்சு. அதில் முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா பார்பர் கேவ்ஸ் அண்ட் நாகார்ஜுனா ஹில்ஸ் ஓகேங்களா. சிட்டி கட் கேவ்ஸ் ஆஃப் பார்பர் அண்ட் நாகார்ஜுனா ஹில்ஸ்லேயும் வந்து இவங்களோட இன்ஸ்கிரிப்ஷன் நிறையா கிடைக்கப்பட்டுச்சு. ஸோ அசோகா பீரியடுக்கு அப்புறம் வந்த ஒவ்வொரு மன்னர்களுமே வந்து ரொம்ப வீக் ஆகிட்டே இருந்தாங்க.
அதுக்கு முக்கியமான காரணமும் அசோகாவாக தான் இருந்தார். ஏன்னா அவர் புத்திசம் வழியில் போனதுக்கப்புறம் எல்லாமே வந்து அகிம்சையாகவே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்த மன்னர்கள் எல்லாமே ரொம்ப வீக்காக இருந்தாங்க. அண்ட் லாஸ்ட் ரூலர் ஆஃப் மௌரியன் எம்பையர் யாருன்னு பார்த்தோம்னா பிரிகத்ரதா. அண்ட் இவரோட பீரியடில், பிரிகதத்தாவோட பீரியடில் அவரோட கமாண்டராக இருந்தவர் தான் வந்து புஷ்யமித்ர சுங்கா. இந்த புஷ்யமித்ர சுங்கா பிரிகதத்தாவை கொன்னுட்டு அவர் சுங்கா டைனஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. இந்த சுங்கா டைனஸ்ட்ரி வந்து 185 ஸ்டார்ட் ஆகுது, 73 BC முடியுது. ஸோ சுங்க டைனஸ்டி பற்றி நம்ம முன்னாடி பார்க்கலாம். ஸோ சுங்க டைனஸ்டியோட ஸ்டார்டிங் டைம் பார்த்தோம்னா 185 BC. ஓகே, இந்த புஷ்யமித்ரா சுங்காங்கிறவர் வந்து பிரகதத்தா லாஸ்ட் ரூலர் ஆஃப் மௌரியன் எம்பையரோட கமாண்டர். ஓகேங்களா, அடுத்து ஸோ இந்த மௌரியன் காலத்தில் வந்து கண்டெம்பரரியாக மற்ற நாடுகளில் என்னென்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா கிரேட் வால் ஆஃப் சைனா வந்து கட்டப்பட்டுச்சு. இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா வந்து 3rd century கட்டப்பட்டுச்சு. யாரோட ஆட்சி காலம்னு பார்த்தோம்னா குவின்ஷி ஹுவாங் காலத்தில் கட்டப்பட்டுச்சு. இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா முக்கியமாக யார்கிட்ட இருந்து தற்காத்துக்கு கட்டப்பட்டதுன்னு பார்த்தோம்னா மங்கோல்ஸ் வந்து நார்த்லேருந்து நிறைய மங்கோலியன்ஸ் வந்து சைனா வந்து இன்வேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த இன்வேஷனை தடுக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து கிரேட் வால் ஆஃப் சைனா. அடுத்து ஒலிம்பியா கிரீஸில் இருக்க ஒரு கோயில், இந்த கோயில் யாருக்காக கட்டப்பட்டதுன்னு பார்த்தோம்னா கிரீக் காட் ஜூவஸ். இந்த ஜூவஸ்ங்கிறது வந்து காட் ஆஃப் ஸ்கை, லைட்னிங், அடுத்து தண்டர். ஸோ வானத்துக்கு உண்டான காடாக வந்து இந்த ஜூவஸை பார்க்குறாங்க. அண்டு இந்த காட் வந்து கிரீக் ரிலீஜனுக்கான ஒரு முக்கியமான கடவுளாக இருந்தது. இந்த கிரீக் ரிலீஜனுக்கான கடவுளாக வந்து ஒலிம்பியாவில் ஒரு கோயிலே கட்டியிருக்காங்க. இதுவும் வந்து மௌரியன் காலத்தில் நடந்தப்பட்டது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.